வணக்கம் தமிழ் நண்பர்களே நமஸ்தே தமிழ் தோஸ்தோ வெல்கம் டு ஸ்போக்கன் ஹிந்தி ஃபார் தமிழ்ஸ் யூடியூப் சேனல் இன்னைக்கு வந்து நம்ம பார்ட் டுவெண்ட்டி ஃபோரில் என்ட்ரு ஆகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது த ஆயிரம் அதிகமாக பேசப்படும் இந்தி வாக்கியங்கள் இந்த பிளேலிஸ்டில் வந்து இது எபிசோட் ஃபைவ் சரிங்களா இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜென்ரலாக வந்து பஸ் ஸ்டாண்டில் பஸ் டெர்மினஸில் என்னென்ன சென்டென்ஸ்லாம் ஜென்ரலாக யூஸ் பண்ணுவாங்க அந்த ஒரு இருபது சென்டென்சஸ் பார்க்க போகிறோம் சரிங்களா பேருந்து பயன்படுத்தப்படும் வாக்கியங்கள் ஹிந்தியில் சரிங்களா ஸோ என்னென்ன சென்டென்ஸ்லாம் பார்க்க போகிறோம் பார்த்தீங்களா பஸ் ஸ்டாண்ட் கஹாம் பெர் ஹே முஜே டிக்கெட் கரீத்மி பஸ் ஸ்டாண்ட்மே ஸ்வச்சாலயா இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இதுக்கெல்லாம் என்னென்ன மீனிங்னா நம்ம பேரெல்லாம் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வர்ற ஸ்லைட்ஸில் சரிங்களா ஸோ இன்னைக்கு வந்து எபிசோடில் என்ட்ராக முன்னாடி நீங்கள் வந்து இதுவரை நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க சரிங்களா என்னையோட வந்து முதல் சென்டென்ஸ் பேருந்து நிலையம் எங்கே இருக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்கணும் அப்படின்னா ஹிந்தியில் ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லலாம் இல்லைனா வந்து ரோட்வேஸ் தான் சொல்லுவாங்க ஜென்ரலாக நார்த் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்வேஸ் ரோட்வேஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கே வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு சரிங்களா ரோட்வேஸ் ஸ்டாண்ட் கஹாம்பர் ஹ அப்படின்னா ரோட்வே ஸ்டாண்ட் அப்படின்னா பேருந்து நிலையம் கஹா அப்படின்னா எங்கே பர் ஹ அப்படின்னா இருக்கிறது சரிங்களா பேருந்து நிலையம் எங்கே இருக்கிறது அப்படின்னு கேட்கணும் அப்படின்னா பஸ் ஸ்டாண்ட் இல்லைன்னா ரோட்வேஸ் ஸ்டேஷன் ஸ்டாண்ட் கஹாம்பர் ஹ அப்படின்னு கேட்கணும் சரிங்களா

சரிங்களா முக்கெட் கரீத்னி ஹே அப்படின்னா நான் டிக்கெட் வாங்க வேண்டும் சரிங்களா ஐ நீட் டு பை ஏ டிக்கெட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்றப்போ ஹிந்தியில் வந்து சரிங்களா அடுத்த சென்டென்ஸ் இதுக்கு என்ன ஆன்சராக இருக்கும் நீங்க அந்த கடையிலேருந்து டிக்கெட் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இதை வந்து எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் நீங்கள் அப்படின்னா ஆப் என்ன மரியாதையால் சொல்கிறோம் இல்லையா உஸ் உஸ்னா அந்த துகான் அப்படின்னா கடை சரிங்களா ஆப் உஸ் துகான் சே டிக்கெட் கரீத் சக்தே ஹே சரிங்களா ஆப் உஸ் துகான் சே நீங்கள் அந்த கடையில் இருந்து டிக்கெட் வாங்கி கொள்ளலாம் சக்தேகே அப்படின்னா கொல்லலாம் செய்யலாம் சரிங்களா யூ கேன் பை டிக்கெட் ஃப்ரம் தட் ஷாப் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஹிந்தியில் ஆப் உஸ் துகான் சே டிக்கெட் கரீத் சக்தேகே சரிங்களா அடுத்த சென்டென்ஸ் மதுரை போகிற பஸ் எங்க நிற்கும் அப்படின்னு நீங்க கேட்கிறோம் அப்படின்னா ஹிந்தியில் மதுரை ஜானே ஜானே ஜானா அப்படின்னா போறது இல்லையா ஜானேவாலி அப்படின்னா போகிற மதுரை போகிற பேருந்து பஸ் கஹாம்பர் அப்படின்னா எங்கே கடி ஓத்தாக அப்படின்னா கடி அப்படின்னா நிற்கிறது சரிங்களா எங்க நிற்கும் சரிங்களா கஹாம்பர் கடி ஓத்தாக அப்படின்னா எங்கே நிற்கும் சரிங்களா மதுரை ஜானேவாலி பஸ் कहां पर कड़ी होता है सही ना वेयर डस मदुरई बस स्टैंड्स அப்படிнг இங்கிலீஷ்ல சொல்றப்போ ஹிந்தில மதுரை ஜானேவாலி பஸ் bus कहां पर कड़ी होता அடுத்து இதுக்கு என்ன ஆன்சரா இருக்கும் பாத்தீங்களா பிளாட்ஃபார்ம் அந்த நம்பர்ல நிக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து பாத்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் 1ல நிக்கும் சரிங்களா பிளாட்ஃபார்ம் தீன் மூணு சரிங்களா அதாவது நிற்கும் சரிங்களா கடி சரிங்களா? இட் 3. அடுத்து சரி தனியார் பேருந்து நிலையம் எங்க இருக்கு தனியார் பஸ் ஸ்டாண்ட் எங்கே இருக்கு நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா கோயம்பேடு சிஎம்பேட்டி பஸ் ஸ்டாண்டு ஒன்று இருக்குது அது பக்கத்தில் தனியார் பஸ் ஸ்டாண்டும் இருக்குல்ல அந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்கு ஸோ நீங்கள் வந்து தனியார் பஸ் ஸ்டாண்ட் போனோம் அப்படின்னா எப்படி கேட்கணும் அப்படின்னா டீகே ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்ட் கஹாம்பர் ஹே ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்ட் கஹாம்பர் ஹே சரிங்களா நம்ம ஃபஸ்ட்டில் பார்த்தோம் இல்லையா பஸ் ஸ்டாண்ட் கஹாம்பர் ஹே அதுக்கு முன்னாடி ப்ரைவேட் சேர்த்துக்க வேண்டியதுதான் வேற எதுவும் பெரிய சேஞ்ச் இல்லை சரிங்களா டீகே प्राइवेट बस स्टैंड कहां पर है सरिंगला அடுத்து இதுக்கு என்ன ஆன்சரா இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த பில்டிங்க்கு பக்கத்துல இருக்கு அந்த கட்டிடத்துக்கு பக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதை வந்து ஹிந்தியில எப்படி சொல்லணும் பாத்தீங்கன்னா அந்த அப்படின்னா ஓ வி ஓ ஓ சரிங்களா பில்டிங் ஹேனா அந்த பில்டிங் இருக்கு இல்லையா அந்த பில்டிங் இருக்கு இல்லையா அதுக்கு பக்கத்துல அந்தன்னு பார்த்தோம் உஸ்கி அப்படின்னா அதுக்கு பகல் அப்படின்னா பக்கத்துல பகல் சரிங்களா இல்லைன்னா பாஸ் அப்படின்னு சொல்லலாம் பாஸ்மே ஹே அப்படின்னு சொல்லலாம் பகல் அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா வந்து பாஸ்மே ஹே சரிங்களா ஓ பில்டிங் ஹேனா உஸ்கி பகல் மே ஹே அப்படின்னா அந்த பில்டிங் இருக்கு இல்லையா அதுக்கு பக்கத்துல சரிங்களா இட் இஸ் நியர் தட் பில்டிங் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா ஓ பில்டிங் ஹேனா ஒஸ்கி பகல் மே ஹே சரிங்களா அந்த பில்டிங்க்கு பக்கத்துல இருக்கு இதுக்கு என்ன ஆன்சர் நீங்க சொல் என்ன அவங்க சொன்னதுக்கு அப்புறம் என்ன கேப்பீங்க சரி எவ்வளவு நேரம் ஆகும் அங்க போறதுக்கு நடந்து போறதுக்கு சரிங்களா இதை வந்து ஹிந்தியில பாத்தீங்கன்னா அச்சா சரின்னா டீகே சொல்லலாம் அச்சான்னு சொல்லலாம் சரிங்களா கித்னா டைம் லகேகா வஹா ஜானேமே. கித்தனா டைம் அப்படின்னா எவ்வளவு நேரம் லகேகா அப்படின்னா ஆகும் வஹா அப்படின்னா அங்கே பேதல் அப்படின்னா நடந்து ஜானேமே அப்படின்னா செல்வதற்கு சரிங்களா புரியுதா இதே வந்து இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஓகே ஹவு மச் டைம் இட் வில் டேக் டு ரீச் தேர் பை வாக் அதாவது நடந்து செல்வதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்

சரிங்களா லகேகா அப்படின்னா ஆகும் சரிங்களா இட் வில் டேக் அபவுட் டென் மினிட்ஸ் அப்படின்னா தஸ் மினிட் லகேகா இதே அஞ்சு நிமிஷம்னா பாஞ்சு மினிட் லகேகா பந்திரா மினிட் அப்படின்னா பதினஞ்சு நிமிஷம் பிடிக்கும் சரிங்களா அடுத்து இங்கே ஏதாவது நல்ல ஹோட்டல் இருக்கா பேருந்து நிலையத்துக்கு பக்கத்தில் ஏதாவது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஏதாவது நல்ல ஹோட்டல் இருக்கா சாப்பிட்டு போகிறதுக்கு அப்படின்னு கேட்கணும் அப்படின்னா யஹாம்பர் இங்கே அப்படின்னா அங்கே சரிங்களா பர் அப்படின்னா இங்கே கோய் அச்சா ஹோட்டல் அப்படின்னா ஏதாவது நல்ல ஹோட்டல் ஹே கியா இருக்கா பஸ் ஸ்டாண்டுக்கு பகல் மே பஸ் ஸ்டாண்டுக்கு பகல் மே இல்லா பஸ் ஸ்டாண்டுக்கு பாஸ்மே சரிங்களா யஹா பர் இங்கே கோய் அச்சா ஹோட்டல் ஏதாவது நல்ல ஹோட்டல் ஹே கியா இருக்கா பஸ் ஸ்டாண்ட் கி அப்படின்னா பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் பகல் மே சரிங்களா இஃர் எனி குட் ஹோட்டல் அவைலபிள் நியர் பை பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு கேட்குறோம் அப்படின்னா இங்கிலீஷில் ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா கோய் அச்சா ஹோட்டல் ஹே கியா பஸ் சரிங்களா அடுத்து இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லுவாங்கன்னா ரெண்டு மூணு ஹோட்டல் இருக்குது நல்ல ஹோட்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா தோத்தீன் ரெண்டு அப்படின்னா தோ தீன் அப்படின்னா மூணு தோ தீன் ஹோட்டல்ஸ் ஹ ரெண்டு மூணு ஹோட்டல் இருக்கு தோ தீன் ஹோட்டல்ஸ் ஹ சரிங்களா இதுக்கப்புறம் அடுத்த சென்டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேருந்து நிலையத்தில் டாய்லெட் இருக்கா கழிப்பிடம் இருக்கா கழிவறை வசதி இருக்கா சரிங்களா பஸ் ஸ்டாண்டுமே பஸ் ஸ்டாண்ட் பேருந்து நிலையத்தில் நம்ம ஸ்வச் பாரத் ஒரு நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி போடுறாரு அதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்வச்னு சொல்றோம் இல்லையா ஸ்வச்னா தூய்மை சரிங்களா ஸ்வச்சாலயா அப்படின்னா கழிப்பறை கழிப்பிடம் சரிங்களா பஸ் ஸ்டாண்ட் மே

இருக்கு ஐயா சரிங்களா பிரச்சாலயா உப்லப்த் ஹ சரிங்களா பிரச்சாலயா உப்லப்த் ஹ அப்படின்னா கழிவறை வசதி உப்லப்த் அப்படின்னா வசதி சரிங்களா எஸ் டாய்லெட் இஸ் அவைலபிள் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஹிந்தியில் ஹாஞ்சி இல்லைன்னா வந்து ஜி ஹா ஸ்வச்சாலயா உப்லப்த் ஹ சரிங்களா அடுத்து சரி குளியல் வசதி கூட இருக்கா என்ன அப்படின்னு நீங்க கேட்கணும் அப்படின்னா ஹிந்தியில் டீகே ஸ்நான் கர்ணே கெலியே பி சுவிதா ஹேக்கியா ஸ்நான் அப்படின்னா குளிக்கிறது கர்ணே கேலியே அப்படின்னா குளிக்க குளிக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு பி சுவிதா அப்படின்னா வசதி ஹேக்கியா அப்படின்னா இருக்கா ஸ்நான் கர்ணே கேலியே பி சுவிதா ஹேக்கியா அப்படின்னா is there bathing bathing facility available अरे इन इंग्लिश ले सुनो ना आदमी बंदे इधर बंदे हिंदी लेवल पे सुनना पड़ता है कि ना स्नान करने के लिए भी सुविधा है क्या हर तो सेंटेंस पाते हैं कि ना सही है या उनका वादा भी कि रंबा नंद्री करेंगे ना ठीक है जी बहुत धन्यवाद आपकी मदद के लिए बहुत धन्यवाद अब डी ना आपकी அதாவது உங்களுடைய மதத் அப்படின்னா உதவி உங்களுடைய உதவிக்கு ரொம்ப நன்றி உங்களுடைய உதவிக்கு சரிங்களா ஓகே தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் ஹெல்ப் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றோம் அப்படின்னா அதை வந்து ஹிந்தியில் டிகேஜி பகுத் தன்யவாத் ஆப்கி மதத் கெளி சரிங்களா அடுத்து அங்க வந்து பக்கத்தில் யாராவது சொல்றாங்க பஸ் வந்து போக போகுது சீக்கிரம் ஓடு அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா இதை வந்து ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா பஸ்ஸு ஜானே வாலி ஹே பாக் சரிங்களா பஸ் ஜானே ஹே சரிங்களா பஸ் ஜானே வாலி ஹே ஜல் பாக் அப்படின்னா பேருந்து புறப்பட போகிறது ஜானே வாலி ஹே அப்படின்னா புறப்பட போகிறது ஜல்தி அப்படின்னா சீக்கிரம் பாக் அப்படின்னா ஓடு

இருக்கை எண் முப்பத்தஞ்சு எங்கே சரிங்களா இதை வந்து ஹிந்தியில் எப்படி கேட்கணும் அப்படின்னா குர்சி குர்சி சீட்டுன்னா சரிங்களா குர்சி சங்கியா அப்படின்னா 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 இருக்கை சங்கியா எண் இருக்கை எண் பயந்தீஸ் அப்படின்னு முப்பத்தைந்து சரிங்களா பயந்தீஸ் அப்படின்னு முப்பத்தஞ்சு கஹாஹ அப்படின்னா எங்கே இருக்கிறது குர்சி சங்கியா பயந்தீஸ் கஹாஹ சரிங்களா சீட் நம்பர் தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னு கேட்கணும் அப்படின்னா ஹிந்தியில் சங்கியா கஹா ஹே சரிங்களா அதுக்கு என்ன ஆன்சர் சொல்கிறாங்கன்னா அது பக்கத்தில் என்ன ஓ சரிங்களா ஓ ஏற்கனவே நம்ம இயற்கை கண்டக்டர் குர்சிக்கு அது

உங்களுக்கு அவர் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க வந்து அவருக்கு வந்து நீங்களும் மதுரைக்கு தான் போறீங்களா அப்படின்னு போறீங்களா என்ன அப்படின்னு கேட்கணும் இல்லையா இப்போ பஸ்ல போறப்போ நீங்க பக்கத்துல இருக்கீங்கலாம் கேட்பீங்க இல்லையா யாராவது பேச்சு துணைக்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா அப்ப கேட்கிறப்போ நீங்களும் மதுரைக்கு தான் போறீங்களா என்ன டீகே ஆப் பி மதுரை ஜாரஹேக்கியா ஆப் பி அப்படின்னா நீங்களும் மதுரை ஜா ரஹா ஹே அப்படின்னா மதுரை போகிறீர்களா என்ன போறீங்களா என்ன சரிங்களா ஓகே ஆர் யூ ஆல்சோ கோயிங் டு மதுரை சரிங்களா இதை வந்து ஆப் மதுரை மதுரை கியா சரிங்களா அடுத்து இல்லை நான் திருச்சி வரை போகிறேன். திருச்சி வரை தான் போவேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அது வந்து ஹிந்தியில நஹி மே திருச்சி தக் ஜாரஹாஹூ நஹி மே திருச்சி தக் ஜாரஹாஹூ சரிங்களா நோ ஐ எம் கோயிங் டு திருச்சி இதை வந்து ஹிந்தியில பாத்தீங்கன்னா நஹி மே திருச்சி தக் ஜாரஹாஹூ சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட வந்து நம்ம எபிசோட் ஃபைவ் வந்து முடியுது பார்ட் டுவெண்ட்டி ஃபோர் நம்ம இதுக்கப்புறம் பார்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல மீட் பண்ணலாம் சேம் தௌசண்ட் மோஸ்ட் ஸ்போக்கன் ஹிந்தி சென்டென்சஸ் ஆயிரம் அதிகமாக பேசப்படும் ஹிந்தி வாக்கியங்கள் எபிசோட் சிக்ஸில் மீட் பண்ணலாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் சரி நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா நம்ம அடுத்த எபிசோட மீட் பண்ணலாம் தேங்க்யூ தன்யவாத் தோஸ்தோ